ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க தெரியும், நான் சூப்பராக இருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் வந்துட்டேன், நான் உங்கள் அழகிய தமிழச்சி. இன்றைக்கும் நம்மளுடைய சேனலில் எப்பயும் போல் உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும், ஆனால் நம்மளை செயல்படுறதுன்றது ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக எது உங்களால் செய்ய முடியும், வீட்டில் இருந்துகிட்டே எது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹெட்டிங்கில் நம்மளுடைய சேனலில் நிறைய உண்மையிலே தொழில் செஞ்சு ஜெயித்த பெண்கள்டிருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய நல்ல தாட்ஸை போட்டுட்ருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளே ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதில் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அதில் நிறைய கேர்ள்ஸ் வீட்டிலேருந்தே நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவங்களுக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க தொழிலை செய்ய சொல்லி அதில் சக்ஸஸ் பண்ணவங்களுடைய ஸ்டோரிஸ் அதை மட்டும் எடுத்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பயும் வேணும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அதிர்சத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். அதிர்சம் அப்படின்னாலே நம்ம மனசில் எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அப்படின்றப்போ ஒருத்தவங்க வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அதிர்சம் சுடுறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து கூடக்கும் கொஞ்சம் நல்லா பயிற்சியும் கொடுத்தோம். அதிர்ச கடையில் கூட்டிகிட்டு வந்து அவங்க எப்படி போடுறாங்க வைக்கிறாங்கன்ற அந்த மாதிரி பார்த்துட்டு, நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நான் வீட்டிலேருந்துட்டு ஏதாவது செய்கிறேன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 5000 ரூபா வரைக்கும் லோன், அவ்வளோதான் செலவு வந்துச்சு அந்த அதை வச்சு கொடுக்குறதுக்கு. 5000 ரூபா லோன் எடுத்து கொடுத்தோம். ஓகே, அவங்க நல்லா அவங்களுக்கு கைக்கு நல்லா அதிர்சம் இயற்கையாகவே நல்லா வந்துச்சு. ஸோ வந்து அவங்க அதை ஒரு பிஸ்னஸாக செய்ய ஆரம்பித்து இப்போ சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நல்ல பீக்கில் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் அதிர்சம் செய்கிறதுன்ற ஒரு ரேரான விஷயமா போச்சு. அப்படின்றப்போ நம்ம வெளியே ஒரு நல்ல அதிர்சத்தை கொடுக்க முடியும், ஒரு நல்ல ஒரு ஆயில், ஒரு குவாலிட்டியான ஆயிலிருந்து என்னால் அதிர்சம் சுட்டு கொடுக்க முடியும்னா அவங்க எவ்வளோ வேணாலும் பே பண்ணி வாங்கிறதுக்கு இன்றைக்கி காலத்தில் மனுஷங்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்கன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி நம்மளுடைய ஃபுட்டை குவாலிட்டியாக கொடுக்க முடியுன்றதை மட்டும் கவனம் வச்சாலே போதும், நம்ம ஈஸியாக அதில் ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது, அவங்க வந்து ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து அதிர்சத்தை ரொம்ப சூடாக செஞ்சு உடனே ஆர்டர் கொடுத்தோன்னா, இப்போ எனக்கு 10 அதிர்சம் வேணால் உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது விஷயம், கல்யாண வீட்டு ஆர்டர். இப்படி நமக்கு வெளியே தெரிய இந்த வெளியே சோசியல் பரவுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பரவ என்னென்னா, இப்போ பொண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஓகே, செஞ்சு இந்த மாதிரி எனக்கு 1000 அதிர்சம் வேணும், 2000 அதிர்சம் வேணும், வீட்டில் செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 4 பேரை வேலைக்கு போட்டிருக்காங்க. ஒன்று சின்ன ஆர்டரையும் செய்கிறாங்க, ரெண்டாவது கல்யாண ஆர்டரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட்றவங்களும் இந்த அதிர்சம் எங்கே வாங்க கேட்குறப்போ கூட சரி, அடுத்து நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கிறப்போ இப்படி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்ற, செஞ்சு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்து கூட இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆர்டர் அவங்க கையில் வந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஈர மாவு அவங்க இன்னொரு கையில் எடுத்துருக்குது. ஈரமாக ஓகே, உங்களுக்கு அதிர்சம் வந்து ரேட்டு இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் இந்த மாதிரி இருக்குது. நான் வீட்டில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நான் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நமக்கு இந்த கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அது உண்மைதான். அந்த மாவை ரெடி பண்ணி அது பண்ணி, ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு அதிர்சம் சுடணும்னு ஆசையாக இருக்குது, பட் வந்து என்னால் ஈர மாவில் இருந்தால் நான் சுட்டுருவேன், என்னால் அந்த மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்மளை மாதிரி சோம்பேறி கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படி நினைப்போம். நினைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, கோவிச்சிக்கிறாதீங்க உங்களை சொல்லலை ஃப்ரெண்ட், என்னென்னே சொல்லிக்கிட்டேன். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈர மாவும் தனியாக பேக் பண்ணி விற்கிறாங்க. 100 கிராம் இவ்வளவு, 200 கிராம் இவ்வளோன்னு நம்ம கேட்குற அளவு உடனே நம்ம கண் முன்னாடியே பேக் பண்ணி அதிர்சத்தை அந்த மாவை மட்டும் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து உடனே அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் கழித்து சுடுறாலும் சுடலாம். அப்படி இல்லை, குழந்தைங்க வரப்போகிறாங்க, போய் நான் வாங்கிட்டு வந்து உடனே சுடணும்னா ஈர மாவு கொடுத்துறாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், எண்ணெயை காய வச்சு டவாலை தூக்கி ரெண்டு தட்டு தட்டி, இங்கிட்டு ரெண்டு தட்டு அங்கிட்டு ரெண்டு தட்டு தட்டி போட்டிங்கன்னா அதிரசம் 2 மினிட்ஸில் ரெடி. சூப்பராக அந்த வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற வசதி, அந்த குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதிரசம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மறுபடியும் உங்ககிட்ட போய் வாங்க சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து இந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப வந்து அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. வெளியே போகணும் அவசியம் இல்லை, யார்கிட்டையும் விளம்பரப்படுத்தலை. கல்யாண ஆர்டர் ரெண்டு எடுத்தாங்க, அடுத்தடுத்து அதை செஞ்சு கொடுக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, ரூமராக பரவ ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அதை ஈரமாகவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்றி வீட்டு நிறைய பேர் சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா, டக்குன்னு சரி அதிரசம் சொல்லாமே மாவு கொடுங்க, ஈரமாகவும் தனியாக விற்கிறாங்க, அதிர்சமாகவும் தனியாக விற்கிறாங்க, அதிர்சமும் தனியாக விற்கிறாங்க. ஸோ ரெண்டு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மந்த்லி 15000 ரூபாயிலேருந்து 20000 ரூபா
சாரிடா எனக்கு கிடைக்குதுன்னு அவங்க அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே போனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் லோன் எடுத்து கொடுத்து ஆரம்பிக்க சொல்லையில் கூட எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு, நீங்கள் ஊக்கப்படுத்தினதுனால நான் செஞ்சேன் சிஸ்டர், இப்போ எனக்கு நல்ல லாபம் இருக்குது, நான் ரொம்ப இப்போ என்னோடய ஸ்கூல் ஃபீஸை கூட என் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கூட நான் தான் கட்டுறேன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அவங்க வந்து சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா யாரும் பரதேவதையெல்லாம் இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது ஒரு திரும்ப நகர்த்தி வச்சா தான், எவ்ரி ஆக்ஷன் ஏதாவது ரியாக்ஷன் நடக்க தான் செய்யும். ஒரு நீங்கள் திரும்ப நகர்த்தி வச்சா கூட அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட். ஸோ வீட்லேயே நம்ம இருக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், நாலு சீரியலை பார்த்து நாலு பேர்த்து கிளி கிளின்னு கிழிக்கிறோம், இதுவே நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது, இருக்கவும் கூடாது. ஒரு ஆம்பிஷன் நமக்கு வேணும், சின்ன வேலையோ பெரிய வேலையோ மனசுக்கு பிடிச்ச வேலை இருங்க. வெளியே போய் செய்ய எனக்கு கட்ஸ் இருக்கா, ஓகே யூ கேன் டூ இட், போய் செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. வீட்டுக்குள்ளே தான் என்னால் இருக்க முடியும், என்னால் விட்டு ஃபேமிலி விட்டு ஓகே பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேருந்து ஏதாவது செய்யுங்க. ஸோ உங்களுடைய எப்பயுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்கிறத முதல்ல முதுகெலும்பு இல்லாமல் வாழ்கிறத நம்ம நிப்பாட்டணும் கேர்ள்ஸ். நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்யணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி இது எது கொடுக்கல, என்னால் எங்கள் ஹஸ்பண்டால் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலையே, எனக்கு அது ஆசையாக இருக்குது, இதாக இருக்குது, அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிற விட்டு நம்மளால் என்ன முடியும், நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஃபேமிலியுமே நல்லா ஹெல்த்தாக கொண்டு போகலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை எதையாவது ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதா என்னோட ஒன் ஆஃப் த ரொம்ப நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, அது ஒரு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு மட்டுமே நம்மளோட வாழ்க்கையாக போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா, அது ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், கற்றுக்க வேண்டிய வயசில் கற்றுக்கணும், செய்ய வேண்டிய வயசில் செய்யணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையை பின்னாடி நல்லாயிருக்கும். எப்போயுமே அடுத்தவங்களை நம்பியே நம்ம வாழ்ந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், அரிசி மாவுன்றது ரேஷன்லேயே பச்சரிசி நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம கார்டுக்கே நிறையா போடுறாங்க, அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வருது. அவங்களுமே அதை தான் வாங்கி எக்ஸஸாக கொஞ்சம் கடையிலேருந்து வாங்கி ரெண்டையும் கலந்து போகிறாங்க. பிஸ்னஸ் ட்ரிக்ஸு நமக்கு வந்து ஃப்ரீயாகவே அரிசியும் கிடச்சிருது, ரேஷன்லேருந்து கிடைக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களும் கலெக்ட் பண்ணுறாங்க, அதோட வெளியே இருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஸோ வந்து மாவில் வந்து நல்ல பதமாக கொண்டு வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா வந்து பீக்கில் இருக்க பிஸ்னஸில் இது ஒன்று. நாலு கல்யாண ஆர்டர் எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாலு ஆர்டர் எடுத்தீங்களா மாதத்தில் சூப்பராக உங்களுக்கு காசில் ஒரு ஆர்டர் எடுத்தாலே கிட்டத்தட்ட 3500 ரூபா 4000 ரூபா நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு